பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவன் வகுத்தளித்த வாக்கிற்கேற்பவும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொல்லிக் கொடுத்த வாக்கிற்கு இணங்கவும், பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டிருக்குதோ என்று சிவவாக்கியார் வகுத்து கொடுத்த வாக்கிற்கு ஏற்பவும், இந்த வாக்குகளையெல்லாம் தன் காதுகளில் ஏற்றிக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தை இந்த மூட நம்பிக்கையான பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிக்கொணரவும், சாதி மதம் சமயம் மொழி இனம் என்ற பாகுபாடுகளிலிருந்து வெளிக்கொணரவும், ஒட்டுமொத்த சமூகமும் ஒரே குலம்தான், அனைவருக்கும் ஒரே வழிதான், அது அன்பு என்ற ஒன்று மட்டும்தான் உள்ளது என்றும், இச்சமூகத்தை திருத்தி மேன்மைப்படுத்தி இன்று இருக்கின்ற அனைவருக்கும் முன்னோடியாக, பெரியாருக்கெல்லாம் பெரியாராக வாழ்ந்து மறைந்த ஒரு மகான்தான், ஒரு வெள்ளை ஆடை அணிந்த புரட்சி துறவிதான் திருவருட் பிரகாச வள்ளலார். அருட்பிரகாச வள்ளலார் என்று நம் அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய மரியாதைக்குரிய திரு ராமலிங்கம் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மருதூர் என்னும் சிற்றூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். இவரோடு உடன் பிறந்தவர்கள் நால்வர், சுந்தராம்பாள், சபாபதி, பரசுராமன், உண்ணாமுலை. இவர் தன்னுடைய 6 அகவையிலேயே தன்னுடைய தந்தையை இழந்தவர். தன் மூத்த அண்ணன் சபாபதியால் வளர்க்கப்பட்டவர். ஒரு கட்டத்திற்கு மேல் சபாபதி அவர்கள் தன் உடன் பிறந்த தம்பியான ராமலிங்கம் கல்வியில் நாட்டம் செலுத்தாமல் இருக்கிறானே, இவனுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்று வருந்திய காலமும் உண்டாம். ஒரு முறை சபாபதி அவர்கள் கோவிலுக்கு சென்று சொற்பொழிவை நிகழ்த்த வேண்டிய தருணம் அது. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தின் காரணமாக அவரால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. அந்நேரத்தில் தம்பி ராமலிங்கத்தை அழைத்து, நீ சென்று என் சார்பாக சில பாடல்களை பாடி வா என்று அனுப்பியுள்ளார். என் பெயரை காப்பாற்றுவா என்று நம்புகிறேன் என்று நம்பிக்கையோடு தான் அனுப்பியுள்ளார். அன்று திரண்டிருந்த அந்த பெருந்திரள் கூட்டம் சபாபதிக்காக காத்திருந்த கூட்டம்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக திரு ராமலிங்கம் அவர்கள் அங்கு சென்றதை அவர்கள் யாரும் நம்பவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அதன் பிறகாக இவர் சென்று பாடல்களை பாட ஆரம்பித்த பிறகு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் மெய்மறந்து நின்று அவருடைய சொற்பொழிவை கேட்டார்கள். இந்த நேரத்தில் ஐயா ராமலிங்கத்தின் வயது வெறும் 9 தான். தன்னுடைய 9 வயதிலேயே சொற்பொழிவினை நிகழ்த்துகின்ற ஆற்றலை பெற்றார் ராமலிங்காடிகள் என்று இயற்பெயர் கொண்ட நம்மால் அழைக்கப்படும் திருவருட்பிரகாச வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அதாவது இந்த உலகத்தில் ஒளி வடிவில் இருப்பவர்தான் கடவுள், அவரை நீங்கள் வணங்கினால் போதும், அவர் ஒருவர்தான் ஒட்டுமொத்த மக்களும் வணங்க வேண்டிய வழிபாடுக்கு உரியவர் என்று சொல்லி, அன்பு என்ற ஒரு ஜீவகாருண்யத்தால் மட்டுமே பேரின்ப வீட்டினை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்லி மக்களை அன்பினை நோக்கி திருப்பியவர்தான் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் பலவிதமான துறைகளில் தன்னுடைய சாதனையை பதித்தவர். முக்கியமாக வள்ளலாரும் தமிழும் என்றே தனியாக பேசலாம், வள்ளலாரும் சாதி ஒழிப்பும் என்றே தனியாக பேசலாம், வள்ளலாரும் ஆண் பெண் பாலின சமத்துவம் என்றும் தனியாக பேசலாம், வள்ளலாரும் பெண்ணுரிமையும் என்று தனியாக பேசலாம், வள்ளலாரும் தமிழ் ஆன்மீகமும் என்று தனியாக பேசலாம். இப்படி வள்ளலார் கால் பதிக்காத துறைகளே கிடையாது என்று நம்மால் சொல்லிவிட முடியும். அப்படி பார்க்கையில் வள்ளலாரும் தமிழும் என்கிற அடிப்படையில் நாம் முதல் கருத்தினை முன்வைக்க விழைகிற போது, வள்ளலார் தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் துறையில் பதிப்பதற்கு முன்பாகவே தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்யுள்களை அதிகமாக படித்து வைத்துள்ளார் என்கிற ஒரு உண்மை அவருடைய பாடல்களின் மூலமாக வெளிப்படுகிறது. குறிப்பாக அவர் திருக்குறளை மதித்துள்ளார், திருவாசகத்தை போற்றியுள்ளார். திருக்குறளும் திருவாசகமும் வள்ளலாருக்கு மிகவும் பிடித்தமான நூல்கள் என்பவற்றை நாம் அவருடைய பாடல்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. மிகவும் குறிப்பாக, செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனில் தீயது என்றது எண்ணிலையே, மல்லல் பெற தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்றதனை பொன்னைப் போல் போற்றி போழ்ந்திலையே, துண்ணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்னும் திகழ் வாய்மையும் நீ தெளிவாய் என்று திருவருட்பிரகாச வள்ளலார் பாடியிருப்பார்.
இந்த கருத்துக்கெல்லாம் அவர் எங்கிருந்து ஊக்கம் பெற்றார் என்று நாம் பார்க்கின்ற போது, செல்லா இடத்து சினம்தீது செல்லிடத்தும் இல் அதனில் தீய பிற என்ற ஒரு குறள் இதனுள் அடங்கியுள்ளது. இதை போலவே தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், அகழ்வாரை தாங்கும் நிலம்போலத்தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை போன்ற திருக்குறள்களை படித்ததன் விளைவாகத்தான் வள்ளலாரால் சினத்தை பற்றியும் பொறுமையினை பற்றியும் இப்படியான செயல்களை படைத்திருக்க முடிந்திருக்கிறது. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்கிற ஒரு பழமொழி நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதன் அடிப்படையில் மாணிக்க வாசகர் அருளியிருந்த இந்த திருவாசகத்தை எப்படி மனம் உருகி உருகி அவர் ரசித்திருக்கிறார் என்பதை அவர் திருவாசகத்திற்கு அருளி இருக்கக்கூடிய இந்த பாடல் மூலம் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன்கலந்து பால் கலந்து செழுங்கனி தீ சுவை கலந்து என் ஊன்கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று, இத்தனை சுவைகளையும் விட இனிப்பான சுவையினை திருவாசகத்தை படித்தால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று திருவாசகத்தின் பெருமையினை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்திருப்பார். தமிழில் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தி நூல்களை அடிப்படையாக வைத்து பலவிதமான பக்தி படைப்புகளை அளித்திருக்கக்கூடிய வள்ளலார் அவர்கள் தமிழ் மொழியினை மிகவும் நேசித்திருக்கிறார் என்பதனை அவருடைய படைப்புகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வள்ளலாரும் பகுத்தறிவும், அடிப்படையில் வள்ளலார் ஒரு பகுத்தறிவுவாதிதான். ஆம், இதனை பெரியார் அவர்களே ஒரு முறை அனைவர் மத்தியிலும் மேடையிலேயே சொல்லியிருக்கிறார். ஆம், வள்ளலார் மறைந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் பிறக்கிறார், ஒரு சில ஆண்டுகளில் பாரதியார் பிறக்கிறார். பாரதியாரும் பெரியாரும் இம்மண்ணில் எப்படி உழைத்தார்களோ, இவர்கள் உழைப்பிற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்று நீங்கள் பின்னால் சென்று பார்த்தால் இவர்களுக்கு பின்னால் ஒளிவடிவாய் வள்ளலார் நின்றிருப்பார் என்பதனை நம் யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இவ்வுலகத்தை திருத்துவதற்கு சாதி மதம் சமயம் மொழி இனம் என்ற பாகுபாடுகளை மறந்து மனிதகுலம் ஒன்றாக திரண்டு நிற்பதற்கு அடிப்படையில் அன்பு ஒன்றுதான் ஆதரவாக அமையும் என்பதனை எடுத்துரைத்தவர் ஐயா வள்ளலார் அவர்கள்தான். இதை வலியுறுத்துகிற வண்ணமாக அவர் பாடியுள்ள பாடலை நாம் இங்கு நினைவு கூறுவது தகும். நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலாம் நவீன்றுகளை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே என்று சொல்லியிருப்பார். அதாவது இந்து மதத்தின் அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய நால்வருண கோட்பாடு, ஆசிரம கோட்பாடு போன்றவை எல்லாம் சிறுபிள்ளைகள் விளையாடக்கூடிய விளையாட்டிற்கு ஒப்பானது. இந்த உலகத்தில் மதம் என்ற ஒன்று கிடையாது, அவை பொய் பொய் என்று மக்களிடையே உரைத்து உங்களிடையே இருக்கக்கூடிய சாதி மத பொருளாதார வேற்றுமைகளை மறந்து அனைவரும் மனிதகுலம் என்று ஒன்று கூடுங்கள் என்று அன்பால் மக்களை இணைக்க பாடுபட்ட ஒரு புரட்சி துறவிதான் ஐயா வள்ளலார். சைவ சமய குரவர்கள் நால்வர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த நால்வருக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான படைப்பினை அளித்தவர் தான் ஐயா வள்ளலார் அவர்கள். அவர் அளித்த படைப்பு தான் திருவருட்பா. இது மொத்தம் 6 திருமுறைகளில் உள்ளது. இதில் இந்த 6 திருமுறை தான் இந்த 5 திருமுறைகளை விட அதிகமான வலிமையான புரட்சிகரமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு திருமுறை. இந்த திருமுறையில் தான் அவர் தான் முன்னால் பின்பற்றிய சில கருத்துகளிலிருந்தும் மாறுபட்டிருக்கிறேன் என்று வெளிப்படையாக எழுதியும் பேசியும் இருந்துள்ளார் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று மக்களிடையே பகுத்தறிவு பிரச்சாரத்தை புகுத்தியவர் வள்ளலார் அவர்கள்தான். அக்காலகட்டத்தில் பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்வது என்பது களவு. இந்த களவு பிறகு பெற்றோரால் அறியப்பட்டு அவர்கள் மத்தியில் அனைவரின் முன்னிலையிலும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதுதான் கற்பு. இந்த களவும் கற்பும் தமிழர்களின் அடிப்படை மரபுகளுள் ஒன்று. ஆனால் இந்த அடிப்படை மரபுகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு மூட பழக்க வழக்கங்களில் சிக்கொண்டு இன்று இந்த தமிழ் சமூகம் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்று அக்காலத்திலேயே சாடி இருக்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தை 20 நூற்றாண்டு காலத்தில் சொன்ன பெரியோர்களை நாம் பார்த்திருப்போம். தான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் சமம்தான், விதவை மறுமணம் செய்ய வேண்டும் என்று புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படையாக பேசி பலரோடு எதிர்ப்பு இருந்தாலும் கூட தன் கருத்தில் நிலையாக நின்றவர்தான்
வள்ளலார் அவர்கள். ஒரு ஆணானவர் மிகவும் ஆத்திரப்படுவார், கோபப்படுவார், தன் காரியம் ஆகும் வரை அன்பாக இருப்பார். இது ஒரு ஆணின் குணம். ஒரு பெண்ணானவள் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவாள், எவ்வளவு பேசினாலும் பொறுமையாக இருப்பாள். அன்பின் உருவு, கற்பின் தெளிவு போன்ற பலவிதமான உருவங்களுக்கு உட்பட்டவள் பெண். இவை இரண்டும் பொய், இவற்றை நம்பாதீர்கள். இவற்றில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஒரு ஆணிற்குள் ஒரு ஆணின் தன்மையும் உண்டு, பெண்ணின் தன்மையும் உண்டு. ஒரு பெண்ணிற்குள் ஆணின் தன்மையும் உண்டு, பெண்ணின் தன்மையும் உண்டு. இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதை புரிந்தவர்கள் தான் உண்மையானவர்கள். மற்றபடி ஆணிற்கு இந்த குணம், பெண்ணிற்கு இந்த குணம் என்று வகுத்து சொன்னவர்கள் முட்டாள்கள் என்று தன் கடுமையான குரலில் உரக்க சொல்லியிருக்கிறார் ஐயா வள்ளலார் அவர்கள். இதனை அவருடைய குரலிலேயே சொல்ல வேண்டுமென்றால், பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று தன் எளிமையான வரிகளில் அழகாக விளங்க வைத்திருக்கிறார் ஐயா வள்ளலார் அவர்கள். வறுமை எனும் பேய் அனைத்து மக்களையும் வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த வறுமையால் தான் இச்சமூகத்தில் பலவிதமான கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்த வள்ளலார் அவர்கள் வறுமையை எதிர்த்து போராடவும் செய்திருக்கிறார். இந்த அடிப்படையும் அவருக்கு திருக்குறளிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் திருக்குறளில் ஒரு அருமையான ஒரு குறட்பா வரும், ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு என்று. அதாவது பசி என்கிற ஒரு கடுமையான ஒரு விஷயம் வந்தால் அதற்கு பிறகாக நோய் வரும், நோய் வந்தால் அமைதி குலையும், அமைதி குலைந்தால் பகை வரும். எனவே உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் என்ற இந்த மூன்றும் இல்லாது இருப்பதுதான் நாடு என்று நாட்டிற்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த நம் பகுத்தறிவு பகலவன் ஐயா திருவள்ளுவரை படித்து வைத்திருந்த வள்ளலார் அவர்கள் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு பாடலை பாடியிருப்பார். அதுதான், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோறு இறந்தும் பசியராத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக்கண்டு உளம் துடித்தேன், ஈடில் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சில் இழைத்தவர் தமை கண்டே நான் இழைத்தேன் என்று வறுமையில் வாடாத மக்களை கொண்டு ஒரு நாடு திகழ வேண்டும் என்று நாட்டிற்கு இவரும் ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்துதான் சென்றிருக்கிறார். இன்று வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மது விளக்கினை அந்த காலத்திலேயே கையில் எடுத்தவர் தான் திருவருட் பிரகாச வள்ளலார் அவர்கள். ஆம், புத்தம் சமணம் போன்றவை கொல்லாமையை வலியுறுத்திய அதே நேரத்தில் மது விளக்கையும் வலியுறுத்தின. வள்ளலாருக்கு முன்பு அல்லது வள்ளுவருக்கு முன்பாக எந்த தமிழ் இலக்கியமும் மது விளக்கினை கோரியது கிடையாது. ஏனென்றால் அக்காலகட்டங்களில் நல்ல அல்லது தீய விஷயங்களுக்காக மது அருந்தும் ஒரு பண்பாடு இருந்திருக்கிறது என்கிற நோக்கத்தில் அவற்றை யாரும் எதிர்த்ததும் கிடையாது. ஆனால் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் மது விளக்கு என்பதற்காக தனி அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். அதே போல புலால் மறுத்தலுக்கும் தனி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவை இரண்டையும் தன்னுடைய கோட்பாடுகளில் ஒன்றாக வைத்திருந்தார் திருவருட் பிரகாச வள்ளலார். அதாவது உயிர்களை கொல்லாமை என்பதை அவர் தீவிரமாக கடைபிடிக்க சொல்லியிருந்தார். ஆனால் அதே சமயம் அதற்கு காரணமாக அவர் வேறு சில விஷயங்களையும் சொன்னார். அதாவது சிறுதெய்வ வழிபாடு கூடாது, ஏனென்றால் அவைகளை நீங்கள் வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஆடுகளை கொள்வது, மாடுகளை கொள்வது, பன்றிகளை கொள்வது என்று விலங்கினங்களை கொன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தன் மனதால் எண்ணி வருந்தி கொல்லாமையை வலியுறுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தும் வந்தார். அதே சமயம் மது விளக்கையும் ஆதரித்தார். அதற்காக அவர் பாடல்களையும் எழுதியுள்ளார். கலியரை கண்டு பயந்தையன் பயந்தான் கடலினும் பெரிது கண்டாய். அதாவது குடித்து கழித்திருப்பவனை கண்டால் எனக்கு பயம் என்ற ஒன்று வந்து விடுகிறது, அது இந்த கடலை விட பெரியது என்று சொல்லியிருக்கிறார். அதே வள்ளலார் அவர்கள்தான் குடித்து கழித்திருப்பவன் மனத்தில்தான் அதிகமான கொலை எண்ணமும் அதிகமான கோபமும் இச்சமூகத்தின் சீர்கேடுகளுக்கான அத்தனை விதைகளும் அவன் மனத்தில் விதைந்திருக்கும் என்று சொல்லி குடிப்பழக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும், மதுவிலக்கை இந்த சமூகம் ஏற்க வேண்டும் என்று தன் ஆழமான கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறார். மதமெனும் பேய் பிடித்தாட்ட ஆடுகின்றார் எல்லாம் மன்றிடத்தே வள்ளல் செய்யும் மானடம் காண்குவரோ என்ற பாடலை சொல்லி மத வெறியை இச்சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும், மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மனிதர்களை வேறு ஒருவராக பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை உள்ளடக்கியது, மத வெறியிலிருந்தும் மத பற்றிலிருந்தும் வெளியே வாருங்கள், அனைவரும் மனிதர்கள் என்ற அன்பென்ற ஒரு அடிப்படையில் கூடுங்கள் என்று மத வெறியையும் மத பற்றையும் துறக்க சொல்லியிருக்கிறார் ஐயா வள்ளலார் அவர்கள்.
இப்படியாக சாதி, மதம், இனம், மொழி போன்ற பலவிதமான எல்லைகளை கடந்து அன்பென்ற ஒன்றினால் மட்டுமே மனித சமூகத்தை கட்டமைத்து மேற்கொண்டு நல்ல பயணத்தில் பயணிக்க வைக்க முடியும் என்ற ஒரு கருத்தினை இச்சமூகத்திற்கு அளித்த மிக முக்கியமான ஆளுமைகளுள் வெள்ளை துறவி ஐயா வள்ளலார் அவர்கள் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உரைநடைகளுள் முக்கியமான ஒன்றுதான் மனுமுறை கண்ட வாசகம். அவற்றிலிருந்து சில வரிகளை சொல்லி நாம் ஐயாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழலாம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிடுத்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, வெயிலு கொதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பசியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, தாய் தந்தை சொல் தள்ளி நடந்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று அறியேனே. திருச்சிற்றம்பலம்.